வணக்கம். இன்று டாடா மோட்டர்ஸோட இரண்டு கார்கள் டிகார் டியாகோ ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் ஒரு கார் தான் ஓட்ட போறோம். சரி, இந்த டாடா டிகார் டியாகோ இதில் என்ன புதுமை? ரொம்ப நாளாக ஏற்கனவே இருக்கிற கார் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது ரெண்டுமே சிஎன்ஜி கார். ஆமாம், சிஎன்ஜி கார் தான் ஏற்கனவே டாடா மோட்டர்ஸ் நிறைய இருக்கு. பஞ்ச் கூட தான் இருக்கு, அல்ட்ராஸ் கூட தான் இருக்கு, டியாகோ டிகார் ஏற்கனவே இருக்கிற கார் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடும். இவங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக சிஎன்ஜி கார்களுக்கு ஏஎம்டி கியர் பாக்ஸோடு கொண்டு வரோம் அப்படின்ட்டு இவங்க ஒரு பெரிய ஒரு முன்னோட்டத்தோட இந்த இரண்டு கார்களையும் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த காம்பாக்ட் செடான் செக்மெண்ட்டில் டாடா டிகார் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்குது. ஏன்னா தான் மாருதி சுசுக்கி டிசைர் ஒரு பக்கம் இருந்தாலும், ஹூண்டாய் ஆரா இருந்தாலும், தனக்கு என்ற ஒரு மார்க்கெட்டை இந்த டிகார் பிடித்து வைத்திருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஸ்பேஷியஸான கார். குளோபல் என்கேப்பில் 4 நட்சத்திரங்கள் வாங்கிய கார். இதெல்லாம் இந்த காருக்கான ஒரு தனித்துவம். என்னதான் ஸ்பேஷியஸான காராக இருந்தாலும், என்னதான் பாதுகாப்பான காராக இருந்தாலும், அது மட்டும் பத்தாது. பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான காராகவும் இருக்கணும் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. அந்த காரணத்தால் தான் இந்த காம்பாக்ட் செடானில் இருக்க இந்த 3 போட்டியாளர்களுமே, அதாவது டிசைராக இருந்தாலும் சரி, ஆராவாக இருந்தாலும் சரி, இந்த டிகாராக இருந்தாலும் சரி, ஒரு சிஎன்ஜி வேரியண்ட்டை கொண்டு வந்தாங்க. காசை கணக்கு பார்த்து செலவு பண்ணுறவங்க தான் இந்த சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு போவாங்க என்ற ஒரு அசம்ஷனில், போட்டியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹையண்ட் வேரியண்ட்டுக்கு இந்த சிஎன்ஜி ஆப்ஷன் கொடுக்காம லோஎண்ட் வேரியன்ட்ஸுக்கு கொடுத்தாங்க. டாடா மோட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹையண்ட் வேரியன்ட்ஸ்க்கும் இவங்க சிஎன்ஜியினுடைய ஆப்ஷன் கொடுத்தாங்க. சிஎன்ஜி ஆப்ஷன் கொடுத்தா மட்டும் போதாது, ஒரு ஈஸி ஆஃப் டிரைவிங், ஒரு சிட்டி டிராஃபிக்கில் ஒரு ஈஸியாக ஓட்டணும்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக தான் நல்லாயிருக்குமே அப்படின்னு பலரும் நினச்சாங்க, பலரும் கேட்டாங்க. ஒரு ஏஎம்டியை இந்த சிஎன்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சிஎன்ஜி காருக்கு நாங்கள் தான் ஒரு ஏஎம்டி பொருத்தப்பட்ட, ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட காரை முதல் முதலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டியாகோ டிகார் ரெண்டுமே ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட சிஎன்ஜி ஆப்ஷனோடு வந்திருக்கு. நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரிந்த இந்த 3 சிலிண்டர்கள் கொண்ட 1.2 லிட்டர் ரெவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த கார்லையும் இருக்குது. பொதுவாக ஒரு சிஎன்ஜி ஆப்ஷன் கொண்ட காராக இருந்தால் இன்ஜின் ஆன் பண்ணுறோன்னு வச்சுங்க, முதல்ல அது வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜினில் தான் வந்து அது ஆன் ஆகும். அதன் பிறகு தான் அது சிஎன்ஜிக்கு நம்ம டாகிள் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக ஒரு சிஎன்ஜியில் தான் இது வந்து இன்ஜின் ஆன் ஆகுது. இந்த சிஎன்ஜி கார்களில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அசௌகரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பூட் ஸ்பேஸில் பாதி அதுவே எடுத்துக்கும். ஸோ அதை அட்ரஸ் பண்ணணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்வின் சிலிண்டர், ஒரே சிலிண்டராக, அந்த சிஎன்ஜி டேங்க் ஒரே சிலிண்டராக இருந்தால் தான் ரொம்ப நிறைய இடத்த ஆக்குபை பண்ணும், அதனால் அதை ஸ்ப்ளிட் பண்ணி 2 சிலிண்டராக மாற்றிட்டோம்னா கம்மியான ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும் என்ற ஒரு நோக்கத்தில் இவங்க சில விஷயங்கள் ஏற்கனவே பண்ணாங்க. அந்த ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜி தான் இந்த காலையில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த சிஎன்ஜி ஃபியூயல் இருக்கக்கூடிய அந்த ட்வின் டேங்க்ஸ்ன்றது இதன் அடியில் தான் இருக்குது. ஸோ இந்த அடியில் இருக்கிறதுனால ஸோ இந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்கிச்சு. ஸோ மீதி இருக்கிறது லெஃப்ட் அவுட், இந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதிக திக்னஸ் கொண்ட சூட்கேஸ்லாம் உள்ளே வைக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் டெப்த் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ஏறக்குறைய முழு கை உள்ளே போகிற அளவுக்கு இங்கே டெப்த் இருக்குது, நிறையா பொருட்களை வைக்க முடியும். இந்த சிலிண்டரை எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதும் இப்போ சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இந்த 2 சிலிண்டர்களை வந்து இங்கே ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிச்சு. இந்த சிஎன்ஜி சிலிண்டர்கள் இருக்குது இல்லையா, என்னோடய கொள்ளளவு என்பது ஒரு 10 kg. இது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது? ஏன்னா அடிப்படையிலேயே ஒரு சிஎன்ஜி கார்னால் நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ இந்த சந்தேகங்களாக போக்கணுன்றதுனால அவங்க தெளிவாக ஒரு போல்டான லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நாங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே நாங்கள் உயர்தரமான மெட்டீரியல். ஸோ கேஸ் எந்த காரணம் கொண்டும் லீக் ஆகிடவே கூடாதுன்றதை நாங்கள் ரொம்ப அதிக கவனம் செலுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 1. 2, அதையும் மீறி இந்த சிஎன்ஜி கேஸ் லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும், டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கும், சிஎன்ஜி கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு இந்த கார் சென்ஸ் பண்ணிடுச்சுனாலே இந்த சிஎன்ஜி கேஸ் இன்ஜினுக்கு போகிறது வந்து கட் ஆகிடும். கட் ஆகிட்டு அது பெட்ரோலில் இயங்க ஆரம்பிக்கும். இது ஒரு சேஃப்டி மேஜர். இன்னொரு சேஃப்டி மேஜர், இப்போ கார் போயிட்டே இருக்குது, ஸோ காரில் வந்து அதிக சூடாகிடுது, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம், தெர்மல் ப்ராப்ளம் வந்து இந்த காரில் ஏற்படுதுன்னா அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து இந்த காரை விட்டு வெளியே வந்து போயிடும். அதாவது அட்மாஸ்ஃபியரில் போயிடும், காருக்குள்ளே இருக்காது, டோட்டலாகவே திறந்து எல்லா கேஸும் வெளியே போயிடும். அப்படியும் ஒரு சேஃப்டி மெக்கானிசம் இவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த ஏஎம்டி சிஎன்ஜி இதெல்லாம் தாண்டி புதுதாக ஒரு காரை வாங்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா, இந்த டாடா டிகார் சிஎன்ஜி ஏஎம்டி காரை வாங்கணும்னு நினச்சாருன்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த சிஎன்ஜி
ஏஎம்டி இந்த ஆப்ஷனை தாண்டி இதில் என்னென்னலாம் இருக்குது. சரி, நாம் இதனுடைய லுக்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த காரில் நம்மை கவர்ந்த அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் சொல்லலாம். அதே போலவே இந்த மும்முனைகள் கொண்ட இந்த ஸ்டார் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த டாட்டாவுடைய முத்திரைன்னே சொல்லலாம். இது அந்த அளவுக்கு இது மாறிடுச்சு. ஸோ இது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வந்து ஒரு குரோமாவும் இந்த இடத்துல மாறி இருக்கு. ஸோ இந்த டாட்டா லோகோவோட இந்த கிரில்ல இருக்கக்கூடிய இந்த குரோம் எலிமெண்ட் இயந்து இருக்கிறது. அதுவும் இந்த இடத்துல ரொம்ப பெரிய குரோம் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷில் இன்னொரு வேலைப்பாடு இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் இங்கே பம்பரில் கூட குரோம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபாக் லேம்ப், எகெயின் ஃபாக் லேம்பை சுற்றியும் குரோம் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த குரோம் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த காருக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்க டாட்டா முயற்சி செய்திருக்கிறது. சைட் ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா ஒருவருடைய கண் எந்தெந்த இடத்துலலாம் போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீலில் போகும். இது வந்து 14-inch அலாய் வீல் தான் இது. பட் இருந்தாலும் இந்த அலாய் வீல் டிசைன் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய இந்த எல்இடி இந்த இடத்துல டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒளிரும் போது ஒன்றும் அழகாக இருக்கும். இந்த பெல்ட் லைனில் இருக்கக்கூடிய குரோமாக இருந்தாலும் சரி, இந்த சீப்பில் இருக்கக்கூடிய இந்த டிசைனாக இருந்தாலும் சரி, இந்த கைப்பிடிகள் இருக்கக்கூடிய இந்த குரோம் வேலைப்பாடுகள், இதெல்லாமே இந்த காருக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்க டாட்டா எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்கன்றத எடுத்துக்காட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ ஃபினிஷில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பாய்லர் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லைட்டு தான். இந்த ஷார்ட் ஃபின் ஆண்டனாவும் இந்த பியானோ ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. தாராளமாக வந்து இந்த இடத்துல பல இடங்கள் நீ பார்க்குறோம் நாம். ஸோ இங்கே ரியர் பம்பராக இருந்தாலும் சரி, இந்த பூட் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையுமே இந்த குரோம் எலிமெண்ட்ஸோடைய தாக்கம் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பசுமையான கார் என்பதற்காக இந்த ICNG என்பதை ஒரு ஐயை மட்டும் பசுமையாக ஒரு பச்சை நிறத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ காரோட இன்டீரியர்ஸ்லாம் நிறைய மாற்றங்கள் இல்லை, பட் இருந்தாலும் என்ன தான் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு காரோடைய கதவுகளை நம்ம அகலமாக திறக்க முடியும், ஈஸியாக நமக்கு உள்ளே வர முடியுது, வெளியே போகிறது அதே அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல விசிபிலிட்டி வேணுன்றதுனால இந்த சீட்டை வந்து எந்த அளவுக்கு ஹைட்டை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி இங்கே நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு வந்து ஹெட்ரூம் கிடைக்குது. இது எந்த அளவுக்கு சீட்டை பின்னாடி தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளியிருக்கேன், இதுக்கு மேலே இதை தள்ள முடியாது. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சீட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி லெதரைட் சீட்ஸ். இந்த காரோட இன்டீரியர்ஸ் வந்து இரட்டை வண்ணங்கள் இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ பிளாக் அண்ட் பீஜில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பட் ஆனால் இது அழுக்காயிடுமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இங்கே பயன்படுத்திருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, மற்றபடி இருக்கக்கூடிய திருகுகள் எப்படி இருக்குது, பட்டன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ மிக உயர்ந்த தரம் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை. ஸோ அக்செப்டபிள் லிமிட்லேயே இந்த தரம் என்பது நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த காரோட இன்டீரியர்ஸில் நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து சிறு சிறு மாற்றங்கள் தான். ஆனால் இதுதான் வந்து ஆக்சுவலாக உண்மையான மாற்றம். ஏன்னா இது வந்து இப்போ ஏஎம்டி, ஏற்கனவே மேனுவல் தான் இருந்தது, இப்போ மேனுவலுக்கு பதிலாக இப்போது வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால இப்போது இப்படி ஒரு கியர் லிவர் நீங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இதனுடைய ஷேப், இதனுடைய சைஸ், இதோட டிசைன், இங்கே இருக்கக்கூடிய குரோம் எலிமெண்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஒரு லெதரைட் மெட்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போது இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பயனுள்ளமான ஏரியா. இது இந்த இடத்துல சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பவர் அவுட்லெட் இருக்குது. ஸோ இங்கே சீட் டைப் கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு வசதிகள் இங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இது ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வந்து கை கேட்ட தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் ஆனால் இந்த கால் வைக்கிற இடம் தான் ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்திருக்குமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு படுது. இன்ஃபேக்ட் நம்ம சீட்டை வந்து ரொம்ப ஃபுல்லாக பின்னாடி தள்ளியிருக்கோம். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு குவாலிட்டியோடு இருக்குன்ட்டு. இது 7-inch கொண்டது, ஹர்மான் பிராண்ட். இது ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ரேடியோ, பிஎஸ்பி, ஃபோன், பல விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ கனெக்டட் கார் டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம பல விஷயங்கள் இதில் நம்ம பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம இதில் சும்மா ஆடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஏசி வெண்ட்டை சுற்றி கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரீமியம் லுக்கு இந்த காரு கொடுக்கணுன்றதுனால. ஸோ அதை விட முக்கியம் என்னென்னு கேட்டால் ஏசி நல்லா ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம டெல்லியில் இருக்கோம். ஸோ ரொம்ப சில்லுற அளவுக்கு இங்கே ஏசி தெரியுது. மெட்ராஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏசி வெண்ட் இருக்குது. இந்த ஏசி வெண்ட்லேயும் குரோம் இருக்குது. குரோம் மட்டும் கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கலர் என்னவோ அதே கலர் இங்கேயும் கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக கூல்டு க்ளூ பாக்ஸ் இது. ஸோ அதனால் கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாம் கூட இங்கே வைக்க முடியும், சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட வச்சுக்க முடியும். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காம்பேக்ட் செடான் தான். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்ப குட்டியான ரெண்டு கப்பு இங்கே வைக்க முடியும். இங்கே சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பவர் அவுட்லெட் திரும்ப கொடுத்துருக்காங்க. இது பின் சீட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். கார் இன்ஜின் ஆன் பண்ணோம்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி நம்ம ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்குறோம். இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து
ரெண்டு ஃபியூயல் அப்படின்ற மாதிரி ரெண்டு இடத்துல காட்டுறது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பெட்ரோல், இன்னொன்று வந்து சிஎன்ஜி. ஸோ ரெண்டுமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். நம்பர் ஒன், இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லி டிஜிட்டலாக இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், பட் இருந்தாலும் போதுமான தகவல்கள் அதில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. இங்கே டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்கிறது நம்ம இந்த இடத்துல தெரியுது. ஸோ எந்த டயரில் எவ்வளவு வந்து ஏர் ப்ரெஷர் இருக்குன்றது இங்கே நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி மாதிரி பல விஷயங்கள், ஈவன் கியர் சேஞ்ச் ஆகும் போதும் எந்த கியரில் வண்டி போயிட்டு இருக்குன்றது அது காட்டுது. என்ன தான் ஏஎம்டியாக இருந்தாலும் இது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ அடுத்ததாக இந்த ஸ்டேரிங் வீல்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து திரும்பவும் இந்த லெதரை ட்ராப் ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ஸ்மாரான மெட்டீரியல் தான் இங்கே இருக்கிறது, ஸ்டேரிங் மெட்டீரியல். ஸோ மற்ற கார்களில் இருக்க மாதிரி இப்போது நம்ம இந்த டிஜிட்டலான ஒரு ஸ்டேரிங் இதில் இல்லை. ஸோ பழைய ஸ்டேரிங் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு காஸ்ட் ஃபேக்டருக்காக தான். பட் இதுக்கு ஒரு அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாடி கலர் என்னவோ அந்த பாடி கலர் இந்த ஸ்டேரிங் வீல்லையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த ஸ்டேரிங் வீல்லையே கொடுக்கறது கொஞ்சம் வசதியாக இருக்குது. இந்த அவுட்டர் ரியர்வியூ மிரர் பொறுத்து மட்டும் நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த ஹேண்டில்லாம் வந்து முழுக்க முழுக்க குரோமாவே இருக்கிறது ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கை இந்த காருக்கு கொடுக்குது. பாதுகாப்பு அம்சங்கள், இந்த டாடா டிகார் சிஎன்ஜி அதாவது ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இந்த டாடா டிகார் சிஎன்ஜியில் என்னென்ன பாதுகாப்பு வசதிகள்லாம் இருக்குது, ஸ்டாண்டர்டாக ஒரு காரில் வர வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, டூ ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, இதெல்லாம் இந்த காரில் இருக்குது. அது இல்லாமல் கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அப்புறம் குழந்தைகளுக்கான ஐசோபெக்ஸ் சீட்ஸை பொருத்தறதுக்கு வசதியாக ஹூக்ஸ். ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு தீப்பொறி எங்கேயா வந்துடுச்சுன்னா அதை நம்ம உடனடியாக கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுனால இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் கால் வைக்கிற இடத்துல இங்கே இருக்குது, அதுதான் ஒரு சின்ன ஒரு கேள்வி. இந்த சீட் இருக்குல்ல, இந்த சீட்ஸ் வந்து ஒரு சரியான குஷனிங்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப அழுத்தமாகவும் இல்லை, ரொம்ப மென்மையாகவும் இல்லை, ஒரு எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மென்மையோடு இது இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் தை சப்போர்ட் தான் வந்து ரொம்ப பாதி தொடையோடு நின்றுடுது, அது ஒரு சின்ன இஷ்யூ இங்கே. அதுக்கடுத்தது இங்கே ஒரு டனல் இருக்குது, அதுவும் ஒரு சின்ன இஷ்யூ மிடில் பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ மற்றபடி இந்த இடத்துல ஒரு மேகசின் பேக்கெட் இருக்குது, நல்ல விஷயந்தான். ஸோ பேக் சீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பவர் அவுட்லெட் இருக்குது. ஸோ இதை அவங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட டாடா டிகார் சிஎன்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த கீ வாங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது, பிரேக்கை கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணணும், அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்ஜின் ஆன் ஆகிருக்கு, ஏசி ஒன்று நான் ஆன் பண்ணலை, பட் எந்த அளவுக்கு இந்த கேபின்குள்ளார இந்த நாய்ஸ் கேட்குது, இன்ஜின் நாய்ஸ் கேட்குது, ரொம்ப ஃபீபிளாக தான் கேட்குது வித் ஆல் த ஃபோர் டோர்ஸ் ரைஸ்ட். இந்த காரை பொறுத்த மட்டும் சிஎன்ஜியில் தான் அது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வேணும்னா நம்ம இந்த பட்டனில் நம்ம வச்சு டாகிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிஎன்ஜிலேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், லெட்டஸ்டி. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இதை நம்ம எடுத்தோம், அதே லெவல் ஸ்மூத்னஸோடு இது போகுது. இந்த மூன்று சிலிண்டர்கள் கொண்ட 1.2 லிட்டர் ரெவரட்ரான் இன்ஜின் தான் இந்த புதிய டாடா டிகார் சிஎன்ஜி அதாவது ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இந்த டிகார் சிஎன்ஜி இப்போது செலுத்தி கொண்டிருக்கிறது. சிஎன்ஜி எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியும். இந்த சிஎன்ஜியோட இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஏந்து எப்படி செயல்படுதுன்றதான் இப்போ நான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்ததை போல இந்த கார் ஸ்டார்ட் ஆகும்போது இது பை டிஃபால்ட்டாகவே இது சிஎன்ஜியில் தான் இது இயங்க ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் இது பெட்ரோல் ஃபியூலில் இயங்கக்கூடிய அளவிற்கு இது நம்ம மாற்றிக்கொள்ள வசதி இருக்கிறது. அதை டாகிள் பண்ணுறது ஜஸ்ட் டச் ஆஃப் எ பட்டன் தான். மற்றபடி இந்த காரினோட இயங்கும் போது இது சிஎன்ஜிலேருந்து பெட்ரோல் போகுது, பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜி போகுதுன்றதுக்கான எந்த சலனமும் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த கியர் பாக்ஸ் இருக்குல்ல, அது செய்கிற வேலை தெரியாமல் செய்துன்றது அது மிக சிறப்பான ஒரு விஷயம். கியர் மாறுறதை உணர முடியல அப்படின்னு சொல்லும்போது அது முழுக்க முழுக்க உண்மை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கியர் ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் போகிறத நம்மளால் ரொம்ப கவனித்து பார்த்தோம்னா நிச்சயமாக உணர முடியும். டாடா டிகார் பெட்ரோலை விடவும் இந்த சிஎன்ஜி வந்து ஒரு 100 கிலோகிராம் எடை அதிகம். இது பெட்ரோலில் இயங்கும் போது எந்த அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்துது, சிஎன்ஜியில் இயங்கும் போது எந்த அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்துது. ஆன் பேப்பர் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது பெட்ரோலில் இயங்கும் போது இது 86 BHP அளவுக்கு சக்தியையும் ஒரு 113 Nm அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்துது. சரி, இதுவே சிஎன்ஜி மோடில் வச்சு ஓட்டும்பொழுது இதனுடைய பவர்ன்றது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் 73.4 BHP
அதாவது 73 வச்சுக்கலாம், 73 பிஹெச்பி அளவுக்கு தான் சக்தி. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மின்னா 95 நியூட்டன் மீட்டர் தான். ஸோ பெட்ரோலில் வச்சு இயங்கும் போது 113 நியூட்டன் மீட்டராக இருக்கக்கூடியதனுடைய டார்க் வந்து சிஎன்ஜியில் இயக்கும்போது 95 நியூட்டன் மீட்டராக குறையிறத பேப்பரில் பார்க்குறோம். சரி, இது ரியல் வேர்ல்டு கண்டிஷனில் எப்படி இருக்குது? பேப்பரில் இந்த எண்ணிக்கைகள் வேறு வேறாக இருந்தாலும் இது ஓட்டும் போது ஷார்ப்பாக நம்ம சிஎன்ஜியில் ஓட்டுறோம் இல்லை பெட்ரோலில் ஓட்டுறோம் டிஃப்ரென்ஸ் நம்மளால் உணர முடியல. சிஎன்ஜி பொருத்தப்பட்ட வாகனத்துக்கு ஒருத்தர் போகிறார் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதனுடைய எக்கானமி தான். சரி, இதனுடைய எக்கானமி எப்படி இருக்குது? சிட்டியில் சிஎன்ஜி மோடில் இந்த டாடா டிகாரை ஓட்டினோம்னா நம்ம ஒரு 170 கிலோமீட்டர் போகலாம். அதாவது 17 கிலோமீட்டர் அளவுக்கு, அதாவது ஒரு கிலோவுக்கு 17 கிலோமீட்டர் மைலேஜ் இது கொடுக்கும். அதாவது சிட்டியில் ஓட்டும்போது. இதுவே ஹைவேல ஓட்டோம்னா ஒரு கிலோவுக்கு இது 26 கிலோமீட்டர் மட்டும் மைலேஜ் கொடுக்கறதா டாடா சொல்கிறாங்க. அதாவது இந்த டேங்க் ஃபில் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, 10 கிலோகிராம் சிஎன்ஜி ஃபில் பண்ணோம்னா நம்ம 260 கிலோமீட்டர் வரை இந்த காரில் போக முடியும். இந்த காரில் இருக்கக்கூடிய இன்னொரு வசதி என்னென்னு கேட்டிங்கன்னா, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து ட்ரை அவுட் ஆகிடுச்சு வண்டியில் அப்படின்னா சிஎன்ஜினா இந்த கார் சிஎன்ஜியில் தானாக போயிட்டே இருக்கும். அனதர் சினாரியோ, இந்த காரில் இருக்கக்கூடிய சிஎன்ஜி டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கார் நின்றுடாது, இது பெட்ரோலில் இயங்க ஆரம்பிச்சிடும். ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இந்த டாடா டிகா சிஎன்ஜி இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் இருக்க அளவுக்கு இந்த சிஎன்ஜி ஃபியூயல் ஃபில் பண்ணுற ஸ்டேஷன்ஸ் அந்தளவுக்கு அதிகமாக ஒன்றும் வரலை, இப்போ தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. முன்பெல்லாம் சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் இருக்கக்கூடிய விலை வித்தியாசம் என்பது ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போது அந்த வித்தியாசம் என்பது அந்த அளவுக்கு இப்போ அதிகமாக இல்லை. இது ரெண்டும் ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். இந்த பிரச்சனை என்பது டாட்டாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த பிரச்சனை மாருதிக்கும் உண்டு ஹூண்டாய்க்கும் உண்டு. அதாவது இதனுடைய நேரடி போட்டியாளர்களான ஆராவுக்கும் இருக்குது, டிசையருக்கும் இருக்குது. ஸோ அந்த லெவலில் இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை மீறி தான் இப்போது இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இந்த டாடா டிகா சிஎன்ஜி எந்த அளவுக்கு வெற்றி பெறும், மக்களுடைய மனங்களை கவரும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு பக்கம் மேனுவல் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட டாடா டிகா சிஎன்ஜிக்கும் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட டாடா டிகா சிஎன்ஜிக்கும் உள்ள விலை வித்தியாசம் என்பது 60,000 ரூபாய். அதாவது கூடுதலாக 60,000 ரூபாய் கொடுத்தாதான் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் கிடைக்கும். சரி, அதுக்கு ஒர்த்து தானா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் ஒர்த்து தான். ஏன்னா ஒரு சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டும்போது இதில் எந்த விதமான ஹெட்ஏக்கும் இல்லாமல் நாம் ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸ்டாக இந்த வாகனத்தை ஓட்ட முடியுது. நன்றி, வணக்கம்.